ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280 கீழே வந்திருக்கும். பார்ட்டு பார்த்திங்கன்னா 12, ஆர்டிகல் 280 பார்ட் 12. இது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி, கான்ஸ்டியூட்டட் பை பிரசிடென்ட். பிரசிடெண்டால் கான்ஸ்டியூட் பண்ணுறது ஒவ்வொரு ஃபிஃப்த் இயருக்கும், எவ்ரி ஃபிஃப்த் இயருக்கும் இதை போடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க காம்போசிஷன், 1+4, அதாவது ஒரு சேர்மன், 4 அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்பாயின்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட். இந்த மெம்பர்ஸ் எலிஜிபிள் ஃபார் ரீ அப்பாயின்மெண்ட்டுக்கு இருக்காங்க. அது அவங்களோட குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். சேர்மன் பார்த்திங்கன்னா பப்ளிக் அஃபீஸ் அஃபேர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதேமாதிரி மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கிற அளவுக்கு தகுதி இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு வந்து ஃபைனான்ஸில் நாலேஜ் இருக்கணும், இன்னொருத்தருக்கு எக்கனாமிக்ஸில் நாலேஜ் இருக்கணும், அண்ட் தென் இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுத்துலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இவங்க தான் ஃபைனான்ஸ் கமிஷனில் கம்போசிஷனில் இடம்பெறதுக்கான தகுதி இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸ் ஷேர் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். அதாவது ஒரு டோட்டல் டேக்ஸ் அண்ட் சென்ட்ரோட டேக்ஸை வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் அலோகேட் பண்ணுறது, எவ்வளோ ஷேரும் பிரித்து தரதும் இவங்க தான். அதே மாதிரி கிராண்டின் எய்டு இருக்குள்ள ஆர்டிகல் 275, அந்த கிராண்டின் எய்டை சென்டர் வந்து ஸ்டேட்டு கொடுக்கறது, எல்லாமே இவங்க தான். அப்புறம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஆக்மெண்ட் பண்ணுவாங்க, ஒரு இடைநிலை பண்ணுவாங்க. அதே மாதிரி சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி இருக்கல, எவ்ரி பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிக்கான தேவைக்கான ஃபைனான்ஸும் இவங்க தான் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பிரசிடண்ட் ஏதாவது ஒரு மேட்டர் ரெஃபர் பண்ணானா அந்த மேட்டரையும் பார்க்குறது ஃபைனான்ஸ் கமிஷன் தான். ஃபைனான்ஸ் கமிஷனோட இம்பேக்ட், பேலன்சிங் வீல் ஆஃப் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படிங்கிற நேமுக்கு இது இருக்குது. ஃபிஸிக்கலை வந்து நாட்டில் இருக்க ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் ஃபைனான்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறது இவங்க தான். ரெண்டாவது இதை பற்றி ஒரு குற்றச்சாட்டுனா பிளானிங் கமிஷனோட ஓவர்லேப் ஆகுதுன்னு ஃபோர்த்து ஃபைனான்ஸ் கமிஷனில் பி வி ராஜமன்னார் சொல்லியிருப்பார். அவரு தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார் கான்ஸ்டியூஷனல் பாடியாக மாற்றணும் காசி ஜெடிஷன்லேருந்து அப்படின்னு சொல்லியிருப்பார். பார்த்திங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன ஃபைனான்ஸ் கமிஷன்லாம் அப்பாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். இது அடிக்கடி டிஎன்பிசி கொஷனில் கேட்பாங்க, ஒன்றா ஆர்டர் கேட்பாங்க, இல்லைனா 1962-60 யார் இருந்தாங்க, இல்லை செவன்த்து ஃபைனான்ஸ் கமிஷனில் யார் இருந்தாங்க, இது மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாம். ஸோ ஃபைனான்ஸ் கமிஷன் இது வரைக்கும் என்னென்ன யார் அப்பாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ ஃபைனான்ஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா கேசி நியோகி 1952-57, செகண்ட் பார்த்திங்கன்னா கே சந்தானம் 1957-62, தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஏகே சந்தா 1962-66, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பி வி ராஜமன்னார் 1966-69, ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா மகாவீர் தியாகி 1969-74, சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா பிரம்மானந்த ரெட்டி 1974-79, செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஜேஎம் ஷீலன் 1979-1984. ஃபைனான்ஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா 1984-89 வைபி ஜவான் சேர்மனாக இருந்திருப்பார். அடுத்த 9th என்கேபிஎஸ் லீவ் 1989-95, 10th ஒன் வந்து கேசி பண்ட் 1995-2000, 11th ஒன் பார்த்தீங்கன்னா ஏஎம் குஸ்ரோ 2000-2005, 12th பார்த்தீங்கன்னா சி ரங்கராஜன் 2005-2010, 13th ஒன் விஜய் கேல்கர் 2010-15, 14th ஒன் வைவி ரெட்டி 2015-2020. அதே மாதிரி 15th ஒன் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க என்கே சிங், இவர் எந்த இயர் கவர் பண்ணாங்கன்னா 2020-25. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.